நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ரசிக்கலாம் வாங்க சீசன் டூ. ஸோ இன்றைக்கு ரசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் நமக்காக திருமதி சுபாஷினி வந்திருக்காங்க. அவங்க என்னெல்லாம் ரெசிபி செஞ்சு கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் சுபா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு என்னெல்லாம் ரெசிபி செஞ்சு கொடுக்க போறீங்க? இன்னைக்கு சிலோன் சிக்கன் கிரேவி. ஓகே, ஸோ அதில் இருக்க சிக்கனை வச்சு ஒரு கொத்து இடியாப்பம் சிம்பிளாக எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் சிலோன் சிக்கன் கிரேவியை பண்ணிடுவோம். ஓகே, நம்ம இதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்தாச்சு, ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான அளவு எண்ணெய், ஸோ நான் அந்த எண்ணெய் வந்து வெங்காயம் வதங்குற அளவுக்கு இருந்தால் போதும். சரி, எண்ணெய் நல்லா சூடாகிட்டே இருக்குது. இது கூட நம்ம வெங்காயத்தை எடுத்து உள்ளே போகிறோம். சரி, இந்த ரெசிபி பற்றி சொல்லுங்கள் சுபா. இது கொஞ்சம் ரிச்சாக இருக்கும், கிரேவி வித் க்ரீமியாக இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். பரோட்டா, இடியாப்பம், நான் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ கொத்து இடியாப்பத்துக்கும் நான் அதில் இருக்கிற சிக்கன் எடுத்து இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் ஒரு ஈவினிங்காக ஒரு இடியாப்பம் கொத்து சாப்பிட்றதும் சிக்கனில் பண்ணுறதும் இதிலே பண்ணிவிடுவேன். நான் அந்த குழம்புல இருந்த சிக்கன் எடுத்து வச்சு பண்ணி கொடுத்துருவேன். தேவையான அளவு வெங்காயம், நல்ல ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினதை எடுத்திருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். இது வதங்கிறதுக்குள்ள அரைக்கிறதுக்கு வேண்டியது என்னன்னு பார்த்துடலாம். அரைக்கிறதுக்குன்னு பார்த்தோம்னா தேங்காய் சில்லு இதில் போட்டுட்டேன், கொஞ்சம் கசகசா. ஸோ அவங்க ரெசிபி மேக்ஸிமம் தேங்காய் இருக்கும். தேங்காய் இருக்கும் சிலோன் அந்த ரெசிபி, மலேசியன் டிஷ்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த தேங்காய் முந்திரி இதெல்லாம் இருக்கும். கொஞ்சம் கசகசா, அப்புறம் முந்திரி. முந்திரி பார்த்தோம்னா ஒரு நாலஞ்சு முந்திரி, பாதாம் பார்த்தோம்னா அதுவும் ஒரு நாலஞ்சு பாதாம் பருப்பு போட்டாச்சு. இது கூடவே சோம்பு, பட்டை. பட்டை வந்து நல்லா அந்த குழம்புக்கு ஒரு வாசனையை கொடுத்துறது. நிறையா போட வேண்டாம், சும்மா இப்போ போட்டால் போதும். இதை நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வரோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைங்க. நல்லாவே அரைச்சாச்சு, நல்லா பேஸ்ட்டாக வந்துருச்சு. இப்போ நமக்கு இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூடவே இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். நல்லா ஒரு ஸ்பூனுக்கு போட்டுடுங்க. போட்டு இதையும் நல்லா கிளறி விடுங்க, அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். கூடவே கொஞ்சம் போல் தக்காளி, ஒரு சின்ன தக்காளி, நிறைய தக்காளி போடாதீங்க, புளிப்பு எடுத்துரும். கொஞ்சம் போல் இவ்வளோ தக்காளி, அதாவது குட்டி தக்காளி அளவுக்கு போடுங்க. தக்காளி ரொம்ப வதங்கணும்னு வேண்டாம். கூடவே இப்போ சிக்கனை சேர்த்து விட்டுருவோம். ஸோ இது லெக் பீஸ் வந்து ஆக்சுவலாக வந்து நான் இடியாப்பம் கொத்துக்காக வச்சுருக்கேன். ஸோ அதையும் இப்போ போட்டுருவோம் உள்ள. தேவையான அளவு சிக்கன், இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு வந்து கடாயில் எண்ணெய் விட்டாங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கினாங்க. வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே மிக்சி ஜாரில் வந்து பாதாம் முந்திரி எடுத்துக்கிட்டாங்க, கசகசா எடுத்துக்கிட்டாங்க, பட்டை சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ கொஞ்சமாக வந்துட்டு தேங்காய் துருவல் அதையும் ஆட் பண்ணி
அதோட கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கிட்டாங்க. எல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்காங்க. அதோட தக்காளி ஆட் பண்ணியிருக்காங்க. க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் சேர்த்துருக்காங்க. நல்லா வதங்கிட்டே வருது. ஸோ இது கூட மஞ்சள் தூள். எப்போவுமே நான்வெஜ் செய்கிறப்போ அந்த மஞ்சள் தூளுங்கிறத கண்டிப்பாக போடணும். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், போட்டு நல்லா பரட்டி விடுங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துருங்க இது கூடவே. இப்போ அரைச்ச விழுதையும் இது கூடவே சேர்த்து விட்டுறலாம். தண்ணி எடுங்க. இப்போ இதை நல்லா நம்ம பரட்டி விடுவோம். நல்லா ஒரு க்ரீமியாக வருதுன்னு சொல்லுவேன்ல. ஓகே, நான் அந்த பாதாம் முந்திரி இருக்கும், கசகசம் போட்டிருக்கோம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து வேகட்டும், ஒரு 20 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். சிக்கனு லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும். இப்போ இதை மூடி வச்சுருவோம். ஸோ ஒரு பக்கம் கிரேவி கொதிச்சு, கிரேவி நல்லா கொதிச்சுட்ருக்கு. இப்போ நம்ம வந்து கொத்து இடியாப்பம், அதாவது யோசிப்பீங்க என்னடா இது கொத்து இடியாப்பம் பண்ணுறாங்கன்னு. இப்போ எல்லாம் லஞ்சுக்கு நம்ம கோழி கிரேவி ரெடி பண்ணுவோம்ல குழம்பு, இது எதுக்குனாலும் வச்சுக்கலாம் டின்னரு லஞ்சுக்குனா. இந்த கொத்து இடியாப்பம் கொஞ்சம் இடியாப்பத்தை வச்சு நைட்டில் இதிலேருந்து ஒரு 2 பீஸ் சிக்கனை வச்சு மேனேஜ் பண்ணோம்னா சூப்பராக ஒரு வித்தியாசமான கொத்து இடியாப்பமும் நமக்கு ரெடியாக இருக்கும். சிக்கன் கொத்தும் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். கிரேவி நல்லா கொதிச்சு நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. நம்ம ரொம்ப தேங்காய் போடவே இல்லை. ஆமாம், பேருக்கு 2 பத்தை தேங்காய் தான் போட்டிருப்போம். நல்லா வந்துருச்சு. இது மேலே கொத்தமல்லியும் மிளகு தூளும், ஃபஸ்ட்டு மிளகு தூள் கொஞ்சம் தூவிடுவோம். கொஞ்சம் போல் மிளகு தூளை சூப்பராக போட்டுருவோம். மேலேயே கொத்தமல்லியும் அப்படியே தூவி விட்டுருவோம். இப்போ கிரேவியை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ கிரேவிலேருந்து இந்த லெக் பீஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆற விட்டு வச்சுருப்போம், ஏன்னா இதை வச்சு தான் நம்ம கொத்து பண்ண போகிறோம். இதுக்கு வெங்காயம், இடியாப்பம் வீட்லயே பண்ணியும் பண்ணிக்கலாம், கடையில வாங்கியும் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. கூடவே கருவேப்பிலை பச்சை மிளகாவையும் சேர்த்துருங்க. பொடியா வெட்டின பச்சை மிளகாய், இதில் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஓகே, ஸோ இதெல்லாம் இப்படி மீதம் ஆகும்போது அப்படியே ட்ரை பண்ணதா? ஆமாம், வீட்டில் நைட்டு அதாவது இந்த ஒரு குழம்பு வச்சுருவோம், அது என்ன செய்கிறது, குழம்பு கண்டிப்பாக 2 பீஸ் சிக்கனை கொஞ்சம் ஓரம் ஒதுக்கி வச்சுருவேன்.
அடுத்த டிஷ் வேற ஏதாவது வித்தியாசமா செஞ்சு கொடுங்க. வீட்டில் நேயர் விருப்பம் வந்துடும், அதனால் உடனே இந்த கொத்து இடியாப்பம் ஈவினிங்கில் ரெடி பண்ணி விட்டுருவேன் நான். இது கூடவே நம்ம முட்டை சேர்க்க போகிறோம். முட்டையை கொத்திட்டு அப்புறம் இந்த சிக்கனை பிச்சு அதுக்குள்ளே போட்டுட்டு இடியாப்பத்தை பிச்சு போட்டு பிரட்டினோம்னா செமையாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு வெங்காயமும், கூடவே சும்மா ரெண்டு மூணு தக்காளி பூண்டு பொடியாக நறுக்கினது. இது கூடவே கொஞ்சம் போல பூண்டு ஃப்ளேவருக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஃபைனாக கொஞ்சம் போல பூண்டு சாப் பண்ணது. ஸோ சிக்கன் கிரேவி சிலோன் ஸ்டைலில் சூப்பராக ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அடுத்தது வந்து இடியாப்ப கொத்து. இடியாப்ப கொத்துக்கு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துருக்காங்க, தக்காளி ஆட் பண்ணியிருக்காங்க, கருவேப்பில பச்சை மிளகாய் பூண்டு எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிட்டு இருக்காங்க. அண்ட் சிக்கன் கிரேவியில் செஞ்ச ஒரு லெக் பீஸ் மட்டும் எடுத்து ஆற வச்சுருக்காங்க. இப்போ வந்து முட்டை ஒரு முட்டை எடுங்க. அதுக்குன்னு வேறு பாத்திரம்லாம் நம்ம எடுக்க தேவையில்ல. ஸோ இதுலேயே நடுவில் இடம் விட்டுட்டு முட்டையை இதுலேயே கோர்த்தி விட்டுடலாம். ஸோ ஜென்ரலாக வீட்டில் வந்து வீக்கெண்டு நான்வெஜ் அப்படின்னு ஒரு கான்செப்டில் நிறைய ஃபேமிலிஸ் இருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள்லாம் எப்படி என்னைக்காவது தான் வெஜ்ஜு வருமா? இல்லை எங்கள் வீட்டில் என்றைக்காவது தான் வெஜ்ஜு வரும். ஸோ அந்த ஃபாஸ்டிங் அது இதுன்னு சொல்லி வெஜ்ஜை கொண்டு வந்து வச்சுருவேன். நான்வெஜ்ஜுன்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் எல்லா ஐட்டமும் ட்ரை பண்ணணும். ஹோட்டலில் சாப்பிட மாட்டாங்க, வீட்லேயே எல்லாத்தையும் ட்ரை பண்ணணும் பார்ப்பாங்க. இது கூடவே சீரகத்தூள். இப்போ முட்டையும் ரெடி ஆகிடுச்சு நமக்கு. கூடவே சீரகத்தூள் கொஞ்சம் போகல, இல்லைன்னா அந்த முட்டையோட பச்சை வாசனை தெரியும். கரம் மசாலா, இப்போ வந்து கரம் மசாலையும் இது கூடவே சேர்ந்து பரட்டியாச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க சிக்கன், இந்த சிக்கனை வந்து பிச்சு எடுத்துருவோம். இப்போ நல்லா வெந்துருச்சு, சாஃப்டாக வருது பாருங்கள். இப்போ வந்து இந்த சிக்கனை நல்லா பிச்சு போட்டாச்சு கிரேவிலேருந்து எடுத்து. ஸோ இதையும் இது கூடவே சேர்த்து விடலாம். நல்லா பரட்டி விட்டுடுவோம். இப்போது நம்ம அந்த இடியாப்பம் ஸோ இடியாப்பம் அப்படின்னாலே எல்லாம் பால் தேங்காய் பால் அப்படி தான் யோசிப்பாங்க. அப்போ சொல்லும் போதே முகம் அப்படியே சொல்லு, என்னடா இது ஒரு நல்ல விஷயம், இப்படி எப்படியோ செய்கிறோம். தேங்காய் பால் எடுத்து கவுத்துட்டாங்களேன்னு யோசித்தேன், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள் இந்த இடியாப்பத்தை எப்படி லைட்டாக நம்ம பிச்சு பிச்சு போட்டுடலாம். ஸோ இந்த கிரேவியில் வெறும் இடியாப்பம் தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பராகவே இருக்கும். சிலர் வந்து கத்திரிக்கோள் வச்சு ஈவனாக கட் பண்ணிடுவாங்க, ஷீட் மாதிரி நைஸாக கட் பண்ணி நம்ம போட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதை இப்படி நல்லா பரட்டி விட்டுருவோம். சிக்கன் இடியாப்ப கொத்து ரெடியாக இருக்குது. லைட்டாக மிளகு தூள் தூவிடுவோம். ஸோ நமக்கு கொஞ்சம் கிரேவி குழம்பாக தேவை நினச்சோம்னா இந்த கொத்து பரோட்டாலே சால்னா கொஞ்சம் ஊற்றுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த கிரேவியை நம்ம டக்குன்னு யூஸ் பண்ணிக்கணும். எனக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குது, கிரேவியாக கொடு கொடு அப்படின்னு வீட்டில் கேட்பாங்க. அப்போ வந்து நான் டக்குன்னு அந்த கிரேவியை கொஞ்சம் ஆட் பண்ணி விட்டுருவேன். ஸோ இப்போ கொத்துங்கிறப்ப இப்படி பார்த்தோம்னா அது நல்லாயிருக்கும். இது கூட லைட்டாக கிரேவியும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் போல் அந்த கிரேவியும் ஆட் பண்ணிவிட்டால் கொத்திட்டோம்னா இன்னும் ஃப்ளேவரும் நல்லா ரிச்சாக கொடுக்கும் நமக்கு. சில ட்ரையாக சாப்பிட்றவங்களும் அப்படியே சாப்பிட்லாம். ஸோ கிரேவி பார்க்கும் போதே நல்ல டெம்ட் ஆகுது, அதாவது மெத்தடம் ஈஸியாக இருக்குல்ல. ஆமாம், பண்ணுறதும் இன்ஸ்டண்ட்டாக எல்லாரும் பண்ணுற மாதிரி இருக்கும் இது. சரி, இதை சர்வ் பண்ணிடுவோமா?
நம்மளோட இடியாப்ப கொத்தும் சிலோன் சிக்கன் கிரேவியும் ரெடியாக இருக்கு. இப்போ நம்ம மீனாட்சிக்கு சிக்கன் கொத்து இடியாப்பம் அண்ட் சிலோன் சிக்கன் கிரேவியும் ரெடியாக இருக்கு. தேங்க்யூ. ஸோ பார்க்கும் போதே ரொம்ப டெம்ட் ஆகுது. கண்டிப்பாக வீட்டில் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா யாருமே ரெஸ்டாரண்ட் தேட மாட்டாங்க. ஸோ இப்போ என்னுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இலையெல்லாம் போட்டு நம்ம ஸ்பூனில் சாப்பிட வேணாம். ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு எஸ்பெஷலி கிரேவி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. செம டேஸ்ட்டு. நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம ரொட்டிக்கெலாம் சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பிளெயின் இடியாப்பத்துக்கே அல்டிமேட்டாக இருக்கும். செய்கிற ப்ராசஸும் ரொம்ப ஈஸியாக செஞ்சு கொடுத்தீங்க. அண்ட் இந்த கொத்து இடியாப்பமும் ரொம்ப சூப்பர். ஏன்னா கண்டிப்பாக மீதமாகும் இடியாப்பம். ஸோ அப்போ வந்து இதை பார்த்தவங்க இதுக்கப்புறம் எல்லோரும் இந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்ருவாங்க. இன்றைக்கி ரெண்டுமே வந்து சூப்பர் ஷுபா. தேங்க்யூ ஸோ மச். நன்றி மீனாட்சி. சிலோன் சிக்கன் கிரேவி செய்யும் முறை. கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ந்ததும் வெங்காயம் சேர்த்து நன்கு வதக்கவும். வெங்காயம் வதங்குவதற்குள் மிக்சி ஜாரில் தேங்காய் துருவல், கசகசா, முந்திரி, பாதாம், சோம்பு, பட்டை சேர்த்து விழுதாக அரைத்தெடுத்து கொள்ளவும். பிறகு வெங்காயம் நன்கு வதங்கியவுடன் இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி சேர்த்து நன்கு வதக்கி கொள்ளவும். இதோடு சிக்கன், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்கு பிரட்டவும். பிறகு அரைத்த விழுதை இதோடு சேர்த்து சிறிதளவு தண்ணீர் ஊற்றி 20 நிமிடம் வேக வைத்து மிளகுத்தூள், கொத்தமல்லி தூவி இறக்கினால் சுவையான சிலோன் சிக்கன் கிரேவி தயார். சிக்கன் கொத்து இடியாப்பம் செய்யும் முறை. கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ந்ததும் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து நன்கு வதக்கவும். இதோடு தக்காளி, சிறிதாக நறுக்கிய பூண்டு சேர்த்து நன்கு வதக்கி கொள்ளவும். பிறகு முட்டை, சீரகத்தூள், கரம் மசாலா சேர்த்து சிக்கன் கிரேவியில் இருக்கும் சிக்கனை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி இதோடு சேர்த்து இடியாப்பத்தையும் சேர்த்து நன்கு கிளறி மிளகுத்தூள், கொத்தமல்லி தூவி பரிமாறினால் சுவையான சிக்கன் கொத்து இடியாப்பம் தயார். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கு நமக்காக சுபாஷினி ரெண்டு ரெசிபி அற்புதமாக செஞ்சு கொடுத்தாங்க. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். இது ரசிக்கலாம் வாங்க. நன்றி, வணக்கம். நன்றி.